இப்போ நம்ம செய்ய போகிறது வந்து பீர்க்கங்காய் முட்டை பொரியல். அதுக்கு தேவையான பொருள் கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகத்தூள், சிறிது மஞ்சத்தூள், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பொடியானதுக்குன்னா பீர்க்கங்காய். பீர்க்கங்காய் முட்டை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கணும். எண்ணெய் காஞ்சிருச்சு, இதில் கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறோம். கடுகு, உளுத்தம்பருப்பு பொரிஞ்சோன்னே அதில் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை அதை சேர்த்து வதக்கிக்கணும். வெங்காயம் எல்லாம் வதங்கிடுச்சு, அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற பீர்க்கங்காயை இதோட சேர்த்துக்கணும். ரொம்ப பொடியாக நறுக்கணும்னு அவசியம் இல்லை, மீடியம் சைஸில் நறுக்கினாலே போதும். இது சுருங்கி வதங்கின பிறகு பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சைஸாக மாறிடும், அதனால் ரொம்ப பொடிசாக நறுக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்புறம் முட்டை பொருளுக்கு வந்து ரொம்பவும் நம்ம வந்து பொடிசாக நறுக்கும் பொழுது அப்படியே அந்த நீர் கோர்த்த மாதிரி ரொம்ப சலசலன் இருக்கும், பெருசாக இருக்கும் பொழுது கொஞ்சம் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்குமே நல்லாயிருக்கும். ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கோங்க, ரொம்பவும் பெருசாக இல்லாமல் மீடியம் சைஸாக. இப்போ வந்து நம்ம பீர்க்கங்காயை போட்டு நல்லா வதக்கிட்டு இதோட கொஞ்சம் உப்பையும் சேர்த்துக்கணும், சேர்த்து வதக்கிக்கணும் ஃபஸ்ட்டு. பீர்க்கங்காய் வந்து இப்போ முக்கால் பாகம் வெந்து வந்துடுச்சு, இன்னும் கொஞ்சம் நேரம் வெந்தால் நல்லா வெந்துடும். இந்த முக்கால் பாகம் வெந்துட்டுருக்கிற நேரமாக பார்த்து நம்ம மஞ்சள் தூள், ஜீரகத்தூள் ரெண்டையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க, அதையும் சேர்த்து இதோட வதக்கிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சோன்னா நல்லா வெந்துடும், அதுக்கப்புறம் நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம். வெண்டிக்காய் அது சாரி பீர்க்கங்காய் நல்லா வெந்துருச்சுங்க, இப்போது அதை கூட நம்ம வந்து முட்டையை சேர்த்துக்கணும். முன்னாடியே வந்து இந்த பீர்க்கங்காய் முட்டை பொருளுக்கு தேவையான பொருள் என்னென்னு காமிச்சதில் நான் முட்டையை காமிக்காமல் விட்டுட்டேன், ஒரு முட்டையை மட்டும் அதோட சேர்த்துக்கோங்க. பீர்க்கங்காய் வந்து நான் ஒரே ஒரு பீர்க்கங்காய் தான் சேர்த்துருக்குறேன், ரெண்டு பீர்க்கங்காய்க்கு தகுந்த மாதிரி முட்டையோடைய அளவை நீங்கள் வந்து கூட்டிக்கிறணும். இப்போ நம்ம வந்து இதில் வந்து முட்டையை வந்து உடச்சி ஊற்ற போகிறோம். முட்டையை உடச்சி ஊற்றிட்டு இதை லைட்டாக கிளறி விடுங்க. ஆல்ரெடி மஞ்சள் தூள், ஜீரகத்தூள், உப்பு எல்லாமே இதில் கலந்துருக்கு, அதனால் வந்து உங்களுக்கு இதுலேயே போதுமான அளவுக்கு உப்பு இருக்கும். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் முட்டையை மட்டும் இதோட சேர்த்து கிளறிட்டு அப்படியே கொஞ்சம் மூடி வச்சுருங்க, அதுக்கப்புறம் நம்ம கிளறிக்கலாம். கொஞ்சம் இதாகட்டும், மூடி வச்சுருங்க. முட்டையை நல்லா சுற்றி கிளறி விட்டு நல்லா பிரட்டியாச்சுங்க. இப்போது பீர்க்கங்காய் முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தனியாக ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இது மேலே லைட்டாக கொத்தமல்லி தழை தூவிக்கோங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வித்தியாசமான முட்டை பொரியலுங்க, நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்பொழுது பீர்க்கங்காய் முட்டை பொரியல் ரெடி.